நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இந்த க்ளோன் ஃபிஷுகள் கிட்ட ரொம்பவும் சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. பிறக்கும் போது எல்லா க்ளோன் ஃபிஷுகளுமே ஆண்மீனா மட்டும் தான் பிறக்கும். கடல்ல இந்த க்ளோன் ஃபிஷுகள் எப்பவுமே கூட்டமா தான் வாழும். ஒரு கூட்டத்துல ஒரே ஒரு பெண் க்ளோன் ஃபிஷுகள் தான் இருக்கும். அந்த பெண் மீனோட ஜோடி சேர்ந்து இருக்கிற ஆண்மீனை ஆல்பா மேல்ன்னு சொல்லுவாங்க. கூட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு பெண் மீன் இறந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஜோடியா இருந்த ஆல்பா மேல் மீனே ஒரு வாரத்துக்குள்ளேயே பெண் மீனா மாறிடும். அதுக்கு அடுத்ததான் அந்த கூட்டத்துல இருக்கிற பெரிய ஆண்மீன் ஆல்பா மேல் மீனா மாறி பெண்ணா மாறின மீனோட ஒன்னு சேரும். பெண் மீன் ஒரு பிரசவத்துல 100-1000 முட்டைகள் வரைக்கும் போடும். 5-10 நாட்களுக்குள்ள முட்டைகள் இருந்து ஆண் குட்டி மீன்கள் வெளியே வந்துடும். அதிகபட்சமா இந்த க்ளோன் ஃபிஷ்கள் 10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். எப்பெல்லாம் கூட்டத்துல இருக்கிற பெண் மீன் இறந்து போகுதோ அப்பெல்லாம் இந்த ஆல்பா ஆண்மீன் பெண் மீனா மாறி அந்த மீன்களுடைய இந்த சுழற்சி முறை தொடர்ந்துகிட்டே இருக்கும்.